तस्य वाक्कृतिपर्यन्ता इतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् ज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। श्रीमद्वेङ्कटनाथार्यत्वदीयचरणद्वयम् भवत्वत्र परत्रापि मदीयं शरणं सदा। यत्पदाम्भोरुहध्यानविध्वस्था शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। स्वादयन्निह सर्वेषां त्रियन्तार्थं सुदुर्ग्रहं श्रोत्रयामास योगीन्द्रः तं वन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। இன்றைய தினத்தில் பழந்தாருடைய சீசுக்தியான ஸ்தோத்திர ரத்னத்திலே மூன்றாவது ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்தை பார்க்க இருக்கின்றோம். இந்த மூன்றாவது ஸ்லோகத்திலும் பழவந்தார் நாசிமுனிகளை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். மூணு விதமான முதல் நமோ சித்தியார்த்ததா கிளிஷ்ட என்று ஆரம்பித்தார். தஸ்மை நமோ என்று அடுத்த ஸ்லோகம், இப்பொழுதும் பூயோ நமஹா என்று நமஹா நமஹா என்று நமசப்தத்தை முன்னிட்டு கொண்டு சொல்லுகின்ற ஸ்லோகங்களாக அமைந்துள்ளன. முதல் நமோசிந்தியார்த்ததா கிளிஷ்ட என்று சொல்லும் பொழுது நாதமுனிகளுடைய ஞானத்தையும் வைராக்கியத்தையும் பக்தியையும் எம்பெருமானிடத்தில் இருக்கிற பக்தியையும் மெச்சினார், அதை கொண்டாடி அவரை வணங்கினார். அடுத்த ஸ்லோகத்தில் தஸ்மீனமோ மதுஜேதங்கிரு சரோஜதத்துவ ஜானானுராக மகிமா திசையாந்த சேம்னே என்று மதுஜிதங்கிரி என்று எம்பெருமானுடைய திருவடியில் உள்ள பற்றை சொன்னார். இது ரெண்டு விஷயத்தை சொல்லுகிறது. அவதாரத்தை குறிப்பதாக இருக்கிறது என்பதாகவும் எம்பெருமான் திவ்யமங்கள விக்கிரகத்தோடு எழுந்துள்ளி இருப்பதையும் நமக்கு தெரியப்படுத்துவதாக, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதை நமக்கு தெரியப்படுத்துவதாக இரண்டாவது ஸ்லோகம் அமைந்திருக்கிறது என்பதை பார்த்தோம். அங்கு மதுசிதங்கிரி என்று கொண்டாடினார், இப்பொழுது கொண்டாடுகிறார். அப்போ நாதமுனிகளுடைய அவதார ரகசியாதி ஞானங்களை கொண்டு நாதமுனிகளுடைய அவதாரம் எப்பேற்பட்டது என்றால் மதுஜிதங்கிரி சரோஜதாக சொல்லச்சு எம்பெருமான் மதுசூதனாக இருந்திருக்கிற மதுகைட்டவர்களை அழித்த எம்பெருமான் என்று சொன்னதனாலே வேதத்தை பிரம்மாவுக்கு மீட்டு கொடுத்த எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணார். அதே எம்பெருமான் விஷயம், அந்த எம்பெருமான் விஷயமான ஞானம் உடையவராக இருந்திருக்கிறார் நாதமுனிகள் என்றதை சொல்லி அவரை நமஸ்கரித்தார் போன ஸ்லோகத்தில். அதற்கு காரணம், நாதமுனிகளும் மதுஜித்து மாதிரி பெருமாள் மாதிரியே நமக்கு தமிழ் வேதத்தை மீட்டு கொடுத்தவர். அந்தனுடைய உபகார ஸ்மிருதியாக போன ஸ்லோகம் அமைந்தது என்றும் சொல்லலாம். அடுத்த ஸ்லோகம், இப்பொழுது சொல்லக்கூடிய ஸ்லோகம் பூயோ நமஹா என்பதான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலும் நாதமுனிகளை கொண்டாடுகின்றார் ஆளவந்தார். இதற்கு காரணம், நாதமுனிகள் உலகத்துக்கு பண்ண உபகாரத்தை வெளிப்படுத்துகிறார் இந்த ஸ்லோகத்தினால. இது எப்படி இருக்கிறது என்று கேட்டால், தாகம் தீர தீர்த்தம் சாப்பிடுபவர்கள் போல என்பதாக. வெயில் காலம், ரொம்ப வெயில்ல ரொம்ப சிரமப்பட்டு வந்திருக்கோம், அதுவும் தாகத்தை அடைக்கிண்டு. இது எங்களுக்கெல்லாம் சுரூபமாக இருந்துட்டுருக்கு இப்போ. ஏன்னா வெயிலில் போச்சு அப்பப்போ பாட்டில தாகம் எடுக்கச்சு எல்லாம் தீர்த்தம் சாப்பிட்டு போனாள்னாக்கா அவளுக்கு ஒன்றும் தெரியாது, பெருசாக ஒன்றும் தெரியாது. ஆனால் எங்கேயுமே தீர்த்தமே சாப்பிடாது மணிக்கணக்கில், அதுவும் 10 மணி காலம்லாம் வெயில் காலத்தில் சாப்பிடாது, தீர்த்தம் சாப்பிடாது அப்படியே நேரம் வரும்.
அப்படி வரவாளுக்கு என்ன ஆகும்னா, வந்த உடனே தீர்த்தம் சாப்பிடணும்னு தோணும். வந்த உடனே தீர்த்தம் சாப்பிடுவா, முதல்ல ஒரு டம்ளர் தீர்த்தம் சாப்பிடுவா, தாகம் அடங்காது. சரி, மறுபடியும் ஒரு சொம்பு நிறைய தீர்த்தத்தை தூக்கி சாப்பிடுவா, தாகம் அடங்காது. சரி, இது பச்சை தீர்த்தம் சாப்பிட்டா எப்படி இருக்கு, வெண்ணி தீர்த்தம் சாப்பிடுவோம்னு வெண்ணி தீர்த்தத்தை சாப்பிடுறது, அப்பவும் தாகம் அடங்காது. ஜூஸ் சாப்பிடுவோம்னு சொல்லி ஜூஸை புழிஞ்சு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஜூஸா சாப்பிடுவா, அப்பவும் தாகம் அடங்காது. மறுபடியும் மறுபடியும் தீர்த்தம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல தோணும். ஒரு ஸ்டேஜில் வயிறே ரொம்ப கூடும், என்ன பண்ணுறது, அப்பவும் ஒரு திருப்தி ஏற்படாது. தீர்த்தம் சாப்பிட்டோம், தாகம் அடங்கிடுத்துன்ற திருப்தி ஏற்படாதையே நம்மளால் சாப்பிட முடியலன்றதுல நிறுத்திடுவோம். அதே மாதிரி தான் அளந்தாரும் நாதமுனிகளை ஸ்தோத்திரம் பண்ணுறார். முதல் ஸ்லோகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணார், நமோ சிந்தியார்த்ததா கிளிஷ்டா என்று. அவருக்கு ஒரு அது ஒரு அதனால ஒரு பூர்ணமான திருப்தி ஏற்படலை, தாம் சம்பூர்ணமாக நாதமுனிகளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டோன்ற எண்ணம் ஏற்படலையா. சரி, மறுபடியும் ரெண்டாவது ஸ்லோகம் தஸ்மை நமோ என்று அதே நாதமுனிகளை ஸ்தோத்திரம் பண்ணுறார், அப்பவும் அவருக்கு திருப்தி ஏற்படலையா. இப்போ மூணாவதாக இருந்திருக்கிற பூயோ நமஹா என்கிற ஸ்லோகத்தை சொல்லி நாதமுனிகளை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் என்று சொல்லுகின்றார். இது போனச்ச பூயோபி நமோ நமஸ்தே என்று போன வியாக்கியானத்திலேயே பார்த்தோம். நமோஸ்து பிருஷ்டா தச பிருஷ்ட என்பதாக நமோஸ்து, அதாவது பெருமாள் விஸ்வரூப தரிசனம் காண்பிக்கும் பொழுது அந்த பெம்பெருமானை திவ்யமான திருக்கண்களை கொண்டு கண்களை கொண்டு ஐஸ்வர்யம், அதாவது திவ்யந்திராமிதே சக்ஷுன்னு பெருமாளாலே கொடுக்கப்பட்ட ஒரு தனியான ஒரு கண்களை கொண்டு அந்த எம்பெருமானை விஸ்வரூபத்தில் இருந்து சாவே சாதித்த எம்பெருமானை பார்க்கின்றார் அர்ஜுனன். அந்த அர்ஜுனன் அந்த எம்பெருமானை சேவிக்கும் பொழுது, கண்ணனை சேவிக்கும் பொழுது, முன்னாடி சேவிக்கிறார், பின்னாடி சேவிக்கிறார், தூரம் நின்று சேவிக்கிறார், பக்கத்தில் நின்று சேவிக்கிறார், இப்படி எல்லாம் பல பிரகாரமாக சேவித்தார். அப்படி சேவித்தோம், நாம் பெருமாளை சேவிச்சிட்டோம் என்கிற பரிபூர்ண திருப்தி இல்லாமலே இருந்துருக்காராம். அதே மாதிரி இந்த இடத்துல புனஸ்ச பூயோபி நமோ நமஸ்தே என்று அர்ஜுனன் சொன்ன மாதிரியாகவே மீண்டும் மீண்டும் நாதமுனிகளை ஸ்தோத்திரம் பண்ணுகின்றார் என்று சொல்றார். எம்பெருமான் எவ்வளவு கொண்டாட தகுந்தவராக எழுந்தருளியிருக்காரோ அப்படியே ஆச்சாரியனும். ஆகையால எம்பெருமான் எப்படி ஒரே ஒரு ஸ்தோத்திரம் சொல்லி அனுசந்தானம் பண்ணி பெருமாளை சேவித்து மாத்திரத்தினால சம்பூர்ணமான திருப்தி வந்துடுதுன்னு எம்பெருமான் விஷயத்துல எப்படி நாம சொல்ல முடியாதோ, அதே மாதிரி ஆச்சாரியன் விஷயத்திலையும் ஒரு ஸ்லோகங்கள் ரெண்டு ஸ்லோகங்கள் சொல்லி ஆச்சாரியனை சேவிச்சிட்டு மாத்திரத்தினால, ஆச்சாரியனுக்கு தன்னுடைய பிரணாமத்தை தெரிவிச்சிட்டு மாத்திரத்தினாலேயே அவளுக்கு திருப்தி வந்துடுதுன்னு சொல்ல முடியலையாம். ஆகையால ஆளவந்தார் மறுபடியும் அதே நாதமுனிகள் விஷயமாக இன்னொரு ஸ்லோகத்தை இங்கு சொல்லுகின்றார். அந்த ஸ்லோகம்தான் அளவந்தார் ஸ்தோத்திரத்துல ஸ்தோத்திர ரத்னத்துல மூன்றாவது ஸ்லோகமாக அமைந்துள்ளது. பூயோ நமோ பரிமிதாச்சுத பக்தி தத்துவ ஜானாமிருதாத்தி பரிவாக சுபைருவஜோபிஹி லோகேவதீர்ண பரமார்த்த சமக்ர பக்தி யோகாய நாத முனயே யமினம் வரஹய யமினம் வராய நாத முனயே பூயோ நமஹ. புலன்களை அடக்கி எம்பெருமானையே எப்பொழுதும் மூன்று கரணங்களாலேயும் நினைத்து கொண்டிருக்கிற மனன சீலர்களான யோகிகள் முனிகளுக்கெல்லாம் சிரேஷ்டமாக இருந்திருக்கிற நாதமுனியின் பொருட்டு புயோ நமஹா மறுபடியும் பிரணாமங்கள் என்று அருளி செய்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இது நாதமுனிகளுக்கு உண்டது. அந்த நாதவனி எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு, அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அதுக்கு முன்ன ஒரு சின்ன விஷயம், இப்படி நாதமுனிகளை ஸ்தோத்திரம் பண்றாரு, இந்த ஸ்தோத்திரம் நாதமுனிகளை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காக ஏற்பட்ட ஸ்தோத்திரமா என்று ஒரு கேட்கணும். இந்த ஸ்தோத்திரம் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காக ஏற்பட்டது. அளவந்தார் பெருமாளுடைய
ஸ்வரூப ரூப குண விபவம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்ற பல விஷயங்களை பெருமானோட சேர்ந்ததாக இருந்திருக்கிற பகவத் ஸ்வரூபத்தையும் எம்பெருமானுடைய குணங்களையும் எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகங்களையும் எம்பெருமானுடைய விபூதிகளாக இருந்திருக்கிற நித்திய சூரிகள் என்ன மீதி எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்பதற்காக ஆரம்பித்த ஸ்தோத்திரம் இந்த அளவந்தார் ஸ்தோத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்தோத்திர ரத்னம். ஸ்தோத்திரம் எதுக்காக பண்ணுகின்றோம் என்பது அடுத்த கேள்வி. பெருமாளுக்கு திருநாமம் ஸ்தவ்யகா ஸ்தவப்ரியகா என்பதாக, ஸ்தவ்யகா என்றால் கொண்டாட தகுந்தவன், ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவன் என்பது பொருள். ஸ்தவப்ரியகா அப்படி ஸ்தோத்திரம் பண்ணா அதில் ரொம்ப பிரீத்தியை அடைபவன், ஸ்தோத்திரத்தை ரொம்ப சந்தோஷமாக உகந்து ஏற்றுக்கொள்பவன் என்கிற அர்த்தம் ஸ்தவப்ரியகா என்பதற்கு. அந்த ரீதியிலே ஸ்தோத்திரம் பண்ணாக்க பெருமாள் உகந்து ஏற்றுக்கொள்ளுகின்றார் அவர். ஆகையால் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று ஆரம்பித்த. ஆனால் உடனே பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண இங்கே என்ன பண்ண, ஸ்தோத்திரம் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு தான் இந்த பழந்தார் வந்து இந்த ஸ்தோத்திரத்தையே ஆரம்பித்தார். ஆனால் இப்போ முதல்ல மூணாவது மூணு ஸ்லோகம், முதல் ஒரு ஸ்லோகம் ஆச்சு, ரெண்டு ஸ்லோகம் ஆச்சு, மூணாவது ஸ்லோகத்துலேயும் அவர் நாசமுனிகளையே ஸ்தோத்திரம் பண்ணுறார், இன்னும் பெருமாள் கிட்டேயே வரல. இது காரணம் எப்படி இருக்குதுன்னா, இது இந்த ஸ்தோத்திரம் பெருமாள் பண்ணுவதை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காக ஏற்பட்ட ஸ்தோத்திரம் தான். அது இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் நான் வந்து இப்போ முதல்ல நாதமுனிகளை ஸ்தோத்திரம் பண்ணுறேன், அது கிடக்கட்டும், நாதமுனிகளை நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன், அதுதான் ரொம்ப முக்கியமாக எனக்கு தோன்றது இப்போ என்பதாக சொல்லுகின்றார். அப்போ நாதமுனிகளை என்ன பெருமாளை காட்டிலும் நமக்கு விசேஷமாக நமக்கு உபகாரம் பண்ணினவராக இருந்திருக்கிற ஆச்சாரியராக இருந்திருக்கிற நாதமுனிகளே இப்பொழுது ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவர் என்று தோன்றுகிறது. ஆகையால் அந்த நாதமுனிகளை ஸ்தோத்திரம் பண்ணுறேன்னு சொல்லுவது போல அமைந்துள்ளது இந்த ஸ்தோத்திரம் என்று. கூறத்தாழ்வான் திருமாலிரும் சோலையிலே எழுந்தருளியுள்ள சுந்தரபாகு என்று சொல்லக்கூடிய அழகர் விஷயமாக ஒரு ஸ்தவம் பண்ணிருக்க, அந்த ஸ்தவத்துக்கு சுந்தரபாகு ஸ்தவம் என்று பெயர். அந்த சுந்தரபாகு ஸ்தவத்தில் திருமாலிரும் சோலை அழகரை பற்றி அற்புதமாக திவ்ய மங்கள விக்கிரகம் அவதார விசேஷத்தில் அவர் பண்ணது, இப்படி எத்தனையோ விஷயங்களை சொல்லி குணங்களையும் விபூதிகளையும் சொல்லி ரொம்ப பிரமாதமான ஒரு ஸ்தோத்திரம் அது. அப்படி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுகின்றார். ஆனால் கடைசியில் ஒரு காரியம் பண்ணுறார், இவ்வளவு ஸ்தோத்திரமும் பண்ணிவிட்டு அவரிடத்துல ஒரு பிரார்த்தனை பண்ணுறார். அந்த பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணச்சே என்ன பிரார்த்தனை பண்ணுவா, பெருமாளிடம் சொல்ல அழகரிடத்துல ஸ்தோத்திரம் பண்ணு பிரார்த்தனை பண்ணுவா, அந்த அழகருடைய விபூதிகள் அந்த திருமாலிடம் சொல்லையில் நடக்கக்கூடிய திருவாராதனங்கள் முதலியவை செவ்வனே நடைபெற வேண்டும் என்று தானே அவள்கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணாக்கா அவள்கிட்ட பிரார்த்திப்பா. அதை விட்டுட்டு அழகரிடத்துல கூறத்தாழ்வான் பிரார்த்தனை பண்ணுறார். விஜ்ஞாபனம் வனகிரீஸ்வர சத்யரூபாம், விஜ்ஞாபனம் வனகிரீஸ்வர சத்யரூபாம் அங்கீகுருஷ்வ கருணார்ணவ மமகீனாம் ஸ்ரீரங்கதாமணி யதா புரமேஷ சோகம் ராமானுஜார்ய வசகா பரிவர்த்திஷீயாம். நான் ஒரு விஜ்ஞாபனம் பண்ணுகிறேன், அது சத்தியமான விஜ்ஞாபனம், அது அப்படியே நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ கருணார்ந்தவன், நீ கருணைக்கடலாக இருந்திருக்க என்னுடைய விஜ்ஞாபனத்தை சத்தியமாக ஆக்கணும், அது அப்படியே சத்தியமாக ஏற்றுக்கொள்ளணும் என்று பிரார்த்தனை. என்ன வேணும் உமக்குன்னு கேட்கிறார். அதற்கு சொல்லுகின்ற ஸ்ரீரங்கதாமணியதாபுரமேஷசோகம் ராமானுஜர்யவசக பரிவர்த்திஷீயம்.
அந்த சமயத்துல எம்பெருமானாருக்கும் கூரத்தாழ்வாருக்கும் ஒரு பிரிவு ஏற்பட்டது. கூரத்தாழ்வான் அப்ப சைவர்களுடைய ஆக்கிரமத்தால கூரத்தாழ்வான் ராமானுஜரையே அந்த அரசர்களுடைய ஒரு கொடியதாக இருக்கின்ற ஒரு சதியில் இருந்து ராமானுஜரை மீட்டு தாம் சென்று தம் கண்களை இழந்து அங்கு திருமாலிருந்து சோலைக்கு சென்றார். ராமானுஜர் அந்த சமயத்திலே மேலை நாட்டுக்கு எழுந்தருளி விட்டார். இப்போது ராமானுஜருக்கும் கூரத்தாழ்வாருக்கும் ஒரு பிரிவு ஏற்பட்டது. அந்த பிரிவு போய் நான் மீண்டும் ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ணும்படியாக எனக்கு ஆச்சாரியனாக எழுந்தருளி இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு பணிவிடைகள் செய்யும்படியான நிலையை நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணணும். ஸ்ரீரங்கதாமனி யதாபுர மேஷசோகம், அதுவும் திருவரங்கத்திலே. அந்த திருவரங்கத்துக்கும் எப்படி பண்ணணும் இவர் பிரார்த்திக்கிறார். கிஞ்சேதஞ்ச விரிஞ்ச பாவனவனாத்ரீஷ பிரபோ சுந்தராம் பிரத்யாக்யான பராங் முகோ வரததாம் பஷ்யன் அபஷ்யங் குரு. அங்கெல்லாம் சொல்ற வார்த்தைகளை பார்க்கணும். அற்புதமான வார்த்தைகளை பிரயோகம் பண்றார் கூரத்தாழ்வான் அந்த திருமாலரும் சொல்ல அழகரை பத்தி. பிரத்யாக்யான பராங் முகா வரததாம் பஷ்யன் அபஷ்யங் குரு. உன்னிடத்துல ஒருத்தர் ஒரு காரியத்தை உத்தேசிச்சு உன்னை சரணமாக அடைந்தார்களே, ஆனால் ஒரு காலும் நீ திருப்பி அனுப்பிக்க மாட்டார். அப்படிப்பட்டவராக இருந்திருக்கிற நீ பிரத்யாக்யான பராங்முகா என்று சொல்லுகிறார். வரததாம் பஷ்யன் உன்னுடைய வள்ளல் தன்மையை நினைத்து கொண்டு அவசியம் குரு பிரபோ சுந்தரா என்று அவரை பார்த்து கதறுகிறார். என்ன போனோம் அப்படின்னா ஸ்ரீரங்கஸ்ரீயமன்வகம் பிரகுணயன்னை தத்பக்த போக்யாங்குரு. ஸ்ரீரங்கஸ்ரீயமன்வகம் பிரகுணயன்னை அந்த ஸ்ரீரங்கஸ்ரீ ஒவ்வொரு நாளும் வளரும்படியாக நீ பண்ண வேண்டும். உன்னுடைய பக்தர்களுக்கு எல்லோருக்கும் போக்யமாக இருக்கும்படி அனுபவிக்கும்படியாக நீ அனுகிரகம் பண்ண வேண்டும். இது மாத்திரமில்ல, இன்னொரு விஷயமும் சொல்லுகிறேன். நான் பிரார்த்திக்கிற மாதிரி எனக்கு எதிரியா இருந்திருக்கிறவன் பிரார்த்தித்தான்னாக்க அவனுடைய பிரார்த்தனையை தள்ளிட்டு என்னுடைய பிரார்த்தனையை நீ தலை கட்டி வைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். அப்போ திருமாலிருஞ்சோலையில இருந்துட்டு ஸ்ரீரங்க ஸ்ரீய மன்மகம் என்பதாக பிரகுணையன் துத்பக்த போக்யாங்குருன்னு சொல்லி சொல்றாரு. இது எந்த விதத்துல நியாயம்? அந்த ஸ்ரீரங்கத்து மேல இருந்திருக்கிற ஒரு அபிமானம் அப்படி பண்ண வைக்கிறது. நாமும் எந்த திவ்யத்துல தேசத்துல இருந்தாலும் இன்னைக்கும் நாமும் சொல்லிட்டு இருக்கோம் ஸ்ரீரங்க ஸ்ரீ அனுதினம் சம்வர்தயா என்பதாக. ஆகையால அன்னைக்கு கூரத்தாழ்வான் அழகரிடத்துல பண்ணின பிரார்த்தனையை தான் நாம் அமெரிக்காவில் இருந்தாலும் பத்ரிகாசிரமத்தில் இருந்தாலும் திருமாலிருஞ்சோலையில் இருந்தாலும் திருவனந்தபுரத்தில் இருந்தாலும் இந்த வாழ்த்து நாமத்தை சொல்லச்சு. ஸ்ரீரங்கஸ்ரீ மனதினம் சம்வர்தயா என்று ஸ்ரீரங்கஸ்ரீக்கு அழிவு வரக்கூடாது என்று பிரார்த்திக்கின்றோம். அந்த மாதிரி இவரிடத்துல போய் ஸ்ரீரங்கஸ்ரீயை பிரார்த்திக்கிற மாதிரி பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆரம்பிச்சு ஆளவந்தார் நாதமுனிகளை ஸ்தோத்திரம் பண்றார். இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஆளவந்தார் பண்ணின ஸ்தோத்திரங்கள் நம்மள மாதிரி பேனாவையும் பேப்பரையும் வச்சுண்டு ஒரு ஸ்லோகம் ரெண்டு ஸ்லோகம்னு பண்ணினதில்லை. அவருடைய பக்தியினுடைய பரிவாகம், பக்தியினுடைய வெளிப்பாடு தான் இப்படி ஸ்தோத்திரமாக வந்தது. அதுல ஆளவந்தார் தன்னுடைய ஆச்சாரியனாகவும் பிதாமகனாகவும் எழுந்தருளி இருந்திருக்கிற நாத முனிகளை நினைக்கின்றார். அந்த நினைக்கின்ற மாத்திரத்தினாலே வரக்கூடிய பக்தி பெருக்காக வரக்கூடிய ஸ்லோகங்கள் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாமல் வரக்கூடிய ஸ்லோகங்களானபடியினாலே எம்பெருமான் விஷயமாக ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று ஆரம்பித்தாலும் நாத முனிகள் விஷயமாக மூன்று ஸ்லோகங்களையும் பண்ணுகின்றார் என்று
ஏற்படுகிறது. அது ஸ்லோகனம் பூயோ நமஹா அபரிமிதாத்யுத பக்தி தத்வ ஜானாமிருதாத்தி பரிவாக சுபைர்வசோபிஹி. பூயோ நமஹா, மறுபடியும் நமஸ்காரம். யாருக்கு? நாசமுனிக்கு. அவர் யமினாம் வரதாக, யமிகளுக்கெல்லாம் சிரேஷ்டவராக இருந்திருக்கிற நாசமுனிகள். அந்த நாசமுனி எப்படிப்பட்டவராக இருந்திருக்கார் சொல்றார். அபரிமிதாச்சுத பக்தி தத்துவ ஜானாமிருதாப்தி பரிவாக சுபைர் வச்சோபிஹி என்பதாக சொல்லுகின்றார். அபரிமிதம், அபரிமிதம்னா எல்லை கடந்தது, அளவற்றதாக இருக்கின்றது என்று அர்த்தம். அபரிமிதமாக இருக்கின்ற அச்சுத பக்தி, எம்பெருமானிடத்திலே ஒரு பக்தி, அதுவும் அச்சுதனாக இருந்திருக்கிற எம்பெருமான். எத்தனையோ பெருமாள், பெருமாளுடைய திருநாமத்தை எதையோ சொல்லியிருக்கலாம். போன வாட்டி சொல்லச்சே மதுஜிடங்கிரின்னு சொன்னார், இப்ப சொல்லச்சே அபரிமிதாச்சுதன்னு சொல்லி சொன்னார். அப்போ அது சொன்னிச்சு வேதத்தை கொண்டு வந்து கொடுத்து ரட்சித்த முறைய சொல்றார். இங்க ஆசிரித்த சம்ரக்ஷணத்தை சொல்றார். இதுலேருந்து துளியும் நழுவாதவராக இருந்திருக்கவர் என்று சொல்லுகின்றார். அபரிமிதாச்சுத அச்சுதன் என்கிற இந்த சப்தத்துக்கு, எம்பெருமானுடைய திருநாமத்திற்கு பல அர்த்தங்களை சுவாமி தேசிகன் ஸ்தோத்திர பாஷ்யத்திலே வியாக்கியானத்திலே அருளி செய்திருக்கிறார். அதில் சில அர்த்தங்களை பார்ப்போம். எம்பெருமானுக்கு இருக்கக்கூடியதான நியந்திரத்துவம், சுவாமித்வம் முதலிய கல்யாண குணங்களில் இருந்து துளியும் நழுவாதவர். சுதி என்பதற்கு நழுவுதல் என்று பெயர். அந்த அப்படிப்பட்ட கல்யாண குணங்களில் இருந்து துளியும் நழுவாதவர் என்பதை சொல்லுகிறது அச்சுதா என்கிற சப்தம். ஆசிரித்தர்களில் பிறர்கையில் காட்டி கொடுக்காதவர் எம்பெருமான் என்பதை சொல்லுகிறது அச்சுதா. ஆசிரித சம்ரக்ஷண விரதாத்து நச்சுதா, ஆசிரிதர்களை ரட்சிக்க வேணும் என்கிற விரதத்தில் இருந்து துளிவும் துளியும் பழுவாதவர், நழுவாதவர், அப்பேற்பட்டவர் அச்சுதர். எம்பெருமானுடைய ஒரு விருத்தாந்தங்களை பார்க்கணும். புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கணும். ஆசிரித சம்ரக்ஷணத்திற்காகவே அவதாரம் பண்ணினவர் எம்பெருமான். ஆசிரித சம்ரக்ஷணத்திலிருந்து ஒரு காலும் வழுவாதவர் அவர் அச்சுதர் என்று சொல்லுகின்றார். இதற்கு திருஷ்டாந்தமாக ஒரு விஷயத்தை சொல்லுகின்றோம். திரௌபதியினுடைய விஷயம். திரௌபதி சபையிலே அத்தனை பேர் இருக்கச்சே, அவ நடுவுல சபையிலே மானபங்கம் செய்யப்பட்டவளாக இருந்திருக்க, ஐந்து கணவன்மார்களும் அங்கு பார்த்து கொண்டு இருக்கின்றார் திரௌபதியை மானபங்கம் பண்ணுவது. அப்படி இருந்தும் யாரும் ரக்ஷணம் பண்ணுவதற்கு அங்கு யாரும் இல்லை. இதை உணர்கிறாள் திரௌபதி. அப்போ ரெண்டு கையையும் தூக்கிண்டு பிரார்த்தனை பண்றான். அந்த கை கூப்பிடுறதுல கூட எத்தனையோ வித்தியாசம் இருக்கு. புருஷாள்லாம் ரெண்டு கையும் தூக்கிண்டு கை கூப்புவான். பொம்மை ஸ்திரீக்கள் அந்த மாதிரி கை கூப்ப மாட்டா. அவ மாரளவு கை கோப்பினா போறோம், முகத்தளவு கை கோப்பினா போயிடும். இதுல அஞ்சலியில எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. நாம எல்லாரும் புருஷாள் எல்லாரும் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து சேவிப்போம். அந்த மாதிரி ஸ்திரீக்களுக்கு சேவை சொல்லவில்லை, நமஸ்காரம்ன்றது அந்த மாதிரி சொல்லவில்லை. அப்படி அவளுக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில பிரணாமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவள் ரெண்டு கையும் தூக்கிண்டு சங்கசக்கர கதாபாணே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம் என்று அந்த கண்ணனை சரணமாக புகுந்து பிரார்த்தனை பண்ணுகின்றார். ஹா கிருஷ்ண துவாரகா வாசன்னு, அப்பா கிருஷ்ணா நீ துவாரகையில நீ இருந்துருக்கையே, நீ எங்க போயிட்ட? நான் இப்படி அநாதவது அநாதவை போல இத்தனை அஞ்சு நாதர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் எதிரியே அநாதை போல இப்படிப்பட்ட தவிப்பிலே சிரமத்துக்கு உள்ளாகி நான் இருக்கின்றேனே, நீயும் பார்த்துட்டு இருக்கியான்னு கேட்கிற மாதிரி ஸ்லோகத்தை சொல்றாவோ, வார்த்தைகளை சொல்றா. அதை கேட்ட உடனே பெருமாள்
அண்ணன் என்ன பண்றார், அவருக்கு அனுகிரகம் பண்றார். அனுகிரகம் பண்ணதோடு மாத்திரம் இல்லாமல் அன்னைக்கு மானபங்கத்திலேருந்து அவளை ரட்சணம் பண்ணார். அதோடு மாத்திரம் இல்லை, எப்பவும் அவளையே நினைச்சிட்டு இருந்துட்டு இருக்காராம். அவர் சொல்றார், ரிணம் பிரவருத்தம் இவமே. அவர் அதாவது கடன் வாங்கினோம்னாக்க அந்த கடனுக்கு வட்டி இருக்க, வட்டி அதிகமாயிடுச்சுன்னா எப்ப பார்த்தாலும் வட்டி அதிகமாயிடுமே வட்டி அதிகமாயிடுமேன்னு வட்டியே நினைச்சிட்டு இருப்பாளாம். அந்த மாதிரி இது அசல் மாத்திரம் திருப்பி, வட்டி இல்லாத அசல் மாத்திரம் திருப்பி கொடுத்தா போறோம்னு சொல்லிட்டா அவளை பத்தி விசாரப்பட மாட்டா. ஒரு நாலு பேர் இந்த கடன் வாங்குறா, ஒருத்தர் வந்து 2% 24% வட்டிக்கு ஒருத்தர் ரெண்டு கடன் வாங்குறா, இன்னொருத்தர் இடத்துல 12% வட்டியில கடன் வாங்குறா, இன்னொருத்தர் வெறுமையே கடன் வாங்குறா, நீ வந்து ஏதோ ஒரு காலத்துல கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி சொல்ற. அவளுடைய ப்ரையாரிட்டி, அந்த கடன் அடைக்கிறதுல ப்ரையாரிட்டி எப்படி இருக்கும்னு கேட்டாக்க, யாருண்ட வட்டி அதிகமா வாங்கினமோ, வட்டிக்கு அதிகமா வாங்கினாலோ அவளுடைய கடனை முன்ன அடைக்கணும்னு. இவன் வெறும் கைமாத்தா வட்டி இல்லாத கொடுத்துருக்கானே, இவனுக்கு உபகாரம் பண்ணணும்னு நினைக்க மாட்டா. அது ஏன்னா வட்டி கொடுக்கறதுன்னா யாருக்குமே மனசாகாது. ஆனா பெருமாள் நினைக்கிறேனா, அவளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அந்த கடன் வாங்கிட்டு கடனுக்கு வட்டியே, ஒரு 100 ரூபாய் கடன் வாங்கினா வட்டி 300 ரூபாய் எடுத்துன்னா எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி ரிணம் பிரவருத்தமிபமே, இந்த கடன் வளர்ந்து போய்விட்டது போல ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. அவளுக்கு நான் பண்ண உபகாரம் போராதுன்னு சொல்லி சொல்றாராம். ஹிருதயான் நாபசற்பத்தின்னு சொல்லுகின்றார் கண்ணன். அப்படி ஆசிரித்தர்களை ரக்ஷணம் பண்ணுவதில் இருந்து துளியும் நழுவாதவராக இருப்பவர் எம்பெருமான் என்பது அச்சுதா என்கிற சப்தத்தாலே சொல்லப்படுகிறது. அந்த அச்சுதன் சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல ஒரு விஷயம் சொல்லுகின்றார். அதுவும் இந்த சம பிரகரணத்துல பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், நம்மாழ்வாருடைய ஒரு பாசுரத்தை எடுத்துக்கொண்டு வியாக்கியானம் பண்ணுகின்றார். அன்றென்னை பொருளாக்கி, அந்த அன்றென்னை புறம்போக விட்டு இன்றென்னை பொருளாக்கி என்று சொல்லுகின்றார். இன்னைக்கு எம்பெருமான் விஷயமாக நம்மை நினைக்கும்படியாக பண்ணியிருக்க, அன்னைக்கு நீ என்னை, அன்னைக்கு என்னை புறம்போக விட்டுன்னு பகவத் விஷயத்திலிருந்து என்னை வேறு பக்கங்களில் போகும்படியாக பண்ணிருக்க. அதாவது நமக்கு இந்த ஜென்மா என்பது இதுதான் முதல் ஜென்மா இல்லை, எத்தனையோ ஜென்மா எடுத்து இப்பொழுது இந்த ஜென்மாவை எடுத்திருக்கோம். ஸ்ரீ வைஷ்ணவனா இருந்துருக்கிற ஜென்மாவை எடுத்திருக்கோம். இந்த ஜென்மாவில் பகவத் விஷயமாகவும் சதாச்சாரிய கடாட்சம் ஏற்பட்டு ஆச்சாரியனிடத்திலே மூலமாக சரணாகதி பண்ணி இந்த ஜென்மாவோடு சரி, இனிமே தேக சம்பந்தம்ன்றது நமக்கு இல்லை என்கிற ரீதியில் நாம் இருந்துருக்கோம். இப்படி இதுக்கு காரணம் என்ன என்று யோசனை பண்ணுகின்றார் நம்மாழ்வார். இதுக்கு காரணம் என்னவா இருக்கும், நான் ஒன்றும் பெரிய காரியம் பண்ணலை, பெருமாள் தான் சித்தோபாயமாக இருந்துட்டு இதை பண்ணி வைக்கிறார். அப்போது அந்த எம்பெருமானுடைய சுவாதந்திரியம்தான் அன்னைக்கெல்லாம் எனக்கு அனுகிரகம் பண்ணாமல் இன்னைக்கு என்ன அனுகிரகம் பண்ண வச்சது என்று சொல்லுகின்றோம். அப்படி எம்பெருமான் சுதந்திரனாக இருக்கிறபடியினால எம்பெருமானை அடைவதற்காக பக்தி பிரபத்தி என்கிற உபாயங்களிலே நாம் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையோ என்று ஒரு கலக்கம் ஏற்படும். அந்த கலக்கத்தை போக்கடிப்பதற்காக சுவாமி இங்கு அருளி செய்கின்றார் சில வார்த்தைகளை. எம்பெருமானுடைய சுவாதந்திரம் இருக்கிறது, எம்பெருமானுடைய சுவாதந்திரமும் எம்பெருமானுடைய சகஜ காருண்யம், சுவாபாவிகமாக இயற்கையாகவே ஏற்பட்ட காருண்யமும் தான் நமது ரட்சணத்திற்கு காரணம். அதில் இம்மி அளவும் சந்தேகமில்லை என்று சொல்லுகின்றார். அப்போது இத்தனை நாள் இல்லாமல் இன்னைக்கு நம்மளை ரட்சணம் பண்றதுக்கு காரணம் என்ன என்று கேட்டார். நாம பண்ண புண்ணியம் இப்பொழுது பல தசை, அந்த புண்ணியம் ஒரு சமயத்துல பலன் கொடுக்கறது ஒரு தசையை அடைஞ்சிருக்கு. அதன் பிரகாரத்துக்கு நமக்கு அந்த புண்ணியத்தினுடைய பலமாக ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டு ஆச்சாரியன் மூலமாக எம்பெருமானிடத்தை அடைந்து சரணாகதி பண்ணி இதோட இந்த ஜென்மாவை முடிக்கணும். ஆகையால இதனாலதான்
நமக்கு கிடைச்சிருக்கு என்று சொல்லுகின்றோம். அப்போ எம்பெருமான் நமக்கு கொடுக்கிற இந்த பக்தி பிரபத்தி என்ற உபாயங்கள் எம்பெருமானை வசீகரிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நமது செயல் அவ்வளவுதான். இது சாட்சாத பலத்தை கொடுப்பவை அல்ல என்பதை நிஷ்கர்ஷமாக அங்கு அருளி செய்கின்றார். அந்த எம்பெருமானுக்கு வசீகரணார்த்தம் எம்பெருமானை வசீகரணம் செய்வதற்காக நாம சரணாகதி பண்ண வேண்டும் என்பதை தெரியப்படுத்துகிறார். அந்த இடத்துல சொல்லுகின்ற எம்பெருமானுடைய சுவாதந்திரியத்திற்கு என்ன அதனுடைய பயன், எம்பெருமான் நிரங்குசமான சுதந்திரத்தை உடையவராக இருந்திருக்கார், அதற்கு என்ன பயன் என்று கேட்டால், எம்பெருமானுடைய சுவாதந்திரத்தினுடைய காரியம் தடுக்க ஒண்ணாமை என்பதாகும். எம்பெருமான் நமக்கு நம்மை ரட்சணம் பண்ண வேண்டும் என்று நினைத்து விட்டாரே ஆனால், யார் வந்து தாமரையாள் சுதகரை கேளும் என் அடியார் அது செய்யார் செய்தாரே நன்று செய்தார் என்று பெரியாழ்வார் அருளி செய்திருக்கார். அந்த பெரிய பிராட்டியாரே வந்து எப்பவும் அனுக்கிரகமையும் வந்தே நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம்னு அனுக்கிரகமே உருவெடுத்தவளாக இருந்திருக்கிற பெரிய பிராட்டியாரே வந்து நாம் பண்ணின பாபங்களையும் எம்பெருமானுக்கு இழைத்த துரோகங்களையும் காண்பித்து கொடுத்து இவரை நீர் அனுக்கிரகம் பண்ணக்கூடாது என்று சொன்னாலும் கூட பெருமாளை யாராலும் பெருமாள் ஒருவரை ரட்சணம் பண்ண வேண்டும் என்று நினைத்து விட்டார் என்றால் அவரை யாராலும் தடுக்க முடியாது என்பது. அந்த சுவாதந்திரியம் இருக்க அதனுடைய காரியம் அந்த தடுக்க ஒண்ணாமை என்பதேதான் என்பதை சுவாமி தேசிகன் நிஷ்கர்ஷம் பண்ணி இருக்கின்றார் ரகசிய பிரசாரத்திலே. அந்த தடுக்க ஒண்ணாமையைத்தான் அச்சுதகா என்கிற சப்தத்தாலே சொல்லுகின்றார். இங்கு துளிவும் நழுவுதல் இல்லாதவர் என்கிற அர்த்தம். அடுத்த அர்த்தம் அச்சுத சப்தத்துக்கு சத்வான் நச்சுத பூர்வாகம் சத்வம் வை வித்தி மத்கிருதம் என்று பெருமாளை பகவத்கீதையில சொல்லுகின்ற ஒரு விஷயம். இங்கு சத்வான் நச்சுத பூர்வாகம், ஒரு காலும் சத்வத்தில் இருந்து நான் நழுவினவன் அல்லன் என்று சொல்லுகின்றார். இந்த சத்வ சப்தத்தினால சொல்றது சத்வம்ன்றது விவசாயத்தை சொல்லும், விவசாயம் என்பது துணிவு, அந்த துணிவை சொல்லுகின்றது. எம்பெருமான் ஒருவருக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று நினைத்தாரே ஆனால் அவரை யாராலையும் மாற்ற முடியாது, அவர் அனுகிரகம் பண்ணவே தீருவர். தொய் ரட்சதி ரட்சகைக்கு மன்னேகி தொய்தா ரட்சதி ரட்சகைக்கு மன்னேகி என்கிறார் சிம்மன் விஷயமாக. அதே மாதிரி அஷ்டபுஜாஷ்டகத்திலே தொய் பிரவருத்தே மமகிம் பிரயாசைஹி தொய் அப்பிரவருத்தே மமகிம் பிரயாசைஹி என்று அந்த எம்பெருமானுடைய ரட்சண விதி பிரகாரத்தை சொல்லுகின்றார். அது ஆகையால இது எப்பவும் அந்த சத்துவ சப்தம் எம்பெருமானுடைய துணிவை சொல்லுகின்றார். இது சுவாமி தேசிகன் அடைக்கலப்பத்துல ரட்சண விஷயத்தை சொல்ற மகாவிஸ்வாசத்தை ஏற்படுத்துவதற்காக தாகம் இராக்கதன் மன்னர் காதலி சத்திரபந்து நாகம் அயன் முதலாக நாக நகரார் தமக்கும் என்பதாக சொல்லுகின்ற வரிசையா லிஸ்ட் எடுக்கிறார். தாகம் என்று காக்காசுரனை சொல்லுகின்றார். பிராட்டியினிடத்திலேயே அபச்சாரப்பட்டவர் அப்பேற்பட்ட காக்காசுரனை கூட எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணினால் ரட்சணம் பண்ணார். ஆகையால நாமெல்லாம் என்ன அந்த மாதிரி எல்லாம் அபச்சாரப்பட்டிருக்குமா, நம்மளை ரட்சிக்காத போயிடுவாரான்றது அந்த மகாவிஸ்வாசம் ஏற்படுத்துவதற்காக சொல்லுகின்ற வார்த்தை காகம். அது முதல்ல சொல்ற இராக்கதன் எதிரிப்படையிலிருந்து வந்த ராட்சசனாக இருந்திருக்கிற விபீஷணன், அவருக்கும் புகழ் கொடுத்தவர் அடைக்கலம் கொடுத்தவர் எம்பெருமான். மன்னர் காதலி, மன்னர் பகுவச்சனம், ஐந்து பேர்களுக்கும் காதலியாக இருந்திருக்கிற விருப்பத்திற்கு பிரீத்தி பாத்திரமாக இருந்திருக்கிற திரௌபதி, அந்த திரௌபதியை ரட்சணம் பண்ணவர் எம்பெருமான்.
சத்திரபந்து என்பவரை ரக்ஷணம் பண்ணவர் பெருமாள். நாகம் என்பதற்கு ஆனை என்று சொல்லலாம். ஆகையால ஆனைக்கு கஜேந்திராழ்வானுக்கு அனுகிரகம் பண்ணவர் பிரம்மா முதலான எல்லா சொர்க்கலோகத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணவர்னு சொன்னபடினால நமக்கும் அனுகிரகம் பண்ணுவார்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லைன்னு மகாவிஸ்வாசத்தை சொல்லுகின்றார். பெருமாள் ஒருவருக்கு அனுகிரகம் பண்ண ஆரம்பித்து விட்டார் என்றால் அவரை யாராலையும் தடுக்க முடியாது என்பதை தெளிவுபடுத்துவதாக சொல்லுகிறது அச்சுத சப்தம். அடுத்தது அந்த அச்சுத சப்தம் சொல்றது, எம்பெருமான் தனக்கே உரித்தான ஞான பலைஸ்வர்யாதிகளாக இருந்திருக்கிற குணங்களில் இருந்து ஒரு பொழுதும் நழுவாதவன் என்கிற ஒரு அர்த்தம் அத சொல்ற. எப்படி வேதம் சொல்லுகிறது, ந கர்மண வர்த்ததே நோகனீகான், ந கர்மணா வர்த்ததே நோகனீகான், நமக்கு ஒரு புகழ் வளர்கிறது. எப்படி? நாம நல்ல வார்த்தைகளை சொல்லி நம்மளுடைய செயல்பாட்டுகள்னாலே தர்ம காரியங்கள் எல்லாம் பண்ணினோமானால் நமக்கு புகழ் ஏற்படுகிறது. நோ கனியான், இது இல்லைன்னாக்க நமக்கு ஒரு இகழ்ச்சி ஏற்பட்டது, ஒரு சிறுமை ஏற்படுகிறது. பெருமாளுக்கு பெருமையோ சிறுமையோ அவர் செய்யும் செயல்கள்னாலே ஏற்படவில்லை என்பது சொல்லுகின்றார். நான் கர்மனா வர்த்ததே, நம்மள மாதிரி கர்மாவை கொடுத்து இல்லை, அவருக்கு இயற்கையாகவே பெருமையை உடையவராக இருந்திருக்கார். ஒரு பொழுதும் சிறுமை என்பது எம்பெருமானுக்கு கிடையவே கிடையாது. என்ன சன சாதுனா கர்மனா பூயானு நோ ஏவ அசாதுனா கனியான் என்று உபனிஷத்துக்கள் சொல்லுகின்றது. அப்படிப்பட்டவர் அவர்தான் அச்சுதன் என்பதாக. அந்த அச்சுதனுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்றார் சுவாமி தேசிகன் பாஷ்யத்துல, எஸ்மாத் பிராப்தா நச்சவந்தே சுதா எஸ்மாத் ஞாஸ்தி, எவனை அடைகிறார்களோ அடைந்தவர்களுக்கு நழுவுதல் என்பது கிடையாது. அப்படிப்பட்டவர் அச்சுதன் என்பதாக. எம்பெருமானை அடைந்தோமானால் அவரை விட்டு போக வேணும் என்கிற எண்ணமே நமக்கு தோணாது. இங்கேயும் பெரிய உற்சவத்துல சேவிக்கிறோம், தேவப்பெருமான சேவிக்கிறோம். இங்க நாலு நாளா உற்சவம், நேற்று சிரவணம், பெருமாள் திருவஞ்சனத்துல பெருமாள் சேவிக்கிறோம். ஆச்சரியமான சேவை, என்ன எப்படி என்ன சொல்றதுன்னே புரியல. தொம்மையே ஹம்மேன்னு சொல்லி கட்டியத்தை சொல்லி எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை ஒரு வர்ணனம் பண்ணி திருமேனிகளுடைய திவ்யாபயங்களை சொல்லி இந்த கட்டியம் சொல்லச்சு, நாமளும் அங்க இருந்து ஒரு உபநிடத்தையும் புருஷதோக்தத்தையும் கூட சொல்லிட்டு பெருமாளை சேவிக்கச்சு இப்படியே சேவிக்கின்ற மாட்டோமான்னு ஒரு எண்ணம் தோன்றது. அது புறப்பாடுல பெருமாளை சாயங்காலம் சேவிக்க செய்யும். இப்படி ஒவ்வொரு சமயத்திலையும் நமக்கு தோன்றது, நாம் ஒண்ணுமில்லாத சில இப்படி நாம எம்பெருமானை நாம அடைந்தோமானால் அவர் பெருமாள் என்ன பண்ணுவார்னா, மேலும் மேலும் பக்தியை வளர விட்டு நம்மளை கண்டிப்பா மீதி விஷயத்துல நம்ம எண்ணங்கள்லாம் போக விட்டாமல் பண்ணுவார் என்று சொல்லுகின்றார். யாரை அடைந்தால் நமக்கு நழுவுதல் என்பது இல்லையோ அவர் அச்சுதம். எம்பெருமானை ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டோம், ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் பெருமாளை சேவிக்கிறோம், பெருமாளை சேவிஞ்சிட்ட பிற்பாடு அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கச்சே, ஓரும் கொஞ்ச நாள் கைங்கரியம் பண்ணது நாம திரும்பி வந்துருவோம் பூலோகத்துக்குன்னு நமக்கு எண்ணம் வருமானா கட்டாயம் வரவே வராதான். இல்ல பெருமாளே நம்மளை திருத்தி அடிச்சிருவாருனாக்கா அதுவும் திருத்தி, ஏன்னா அந்த வீட்டுக்கு அதிகாரி அந்த லோகத்துக்கு அதிகாரியாக எம்பெருமான் தான் இருக்கிறபடினால மீதி இந்திராதி பதவிகள் எடுத்துனாக்கா கர்மா கழிஞ்சதுன்னாக்கா அந்த புண்ணியம் கழிஞ்சதுன்னாக்கா அப்பா நீ போய் சேர்ப்பான்னு சொல்லி அனுப்பிக்கிற மாதிரி நம்மளையும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அனுப்பிச்சிருவேறன்னா ஒரு காலம் அனுப்பிக்க மாட்டார் அவர். அவரை அடைந்தவர்களுக்கு நழுவுதல் என்பது கிடையவே கிடையாது. அப்பேற்பட்டவன் அச்சுதன் என்று சொல்லுகின்றார். புயோ நம அபரிமித அச்சுத பக்தி, அப்படிப்பட்ட அச்சுதனிடத்திலே பக்தி, அச்சுத பக்தி என்பதனாலே பகவத் பக்தி சொல்லப்படுகிறது. அளவு கடந்ததாக இருந்திருக்கிற அபரிமிதமாக இருந்திருக்கிற பகவத் பக்தி, அபரிமிதமாக இருந்திருக்கிற தத்துவ ஞானம், யதாவஸ்திதமான ஞானம், அனாரோபித காரணம் புத்தி என்பதாக
அனாரோபித அகாரண புத்தி. சில விஷயங்கள்ல எம்பெருமானிடத்துல வரக்கூடிய ஞானம் எப்பேற்பட்ட ஞானமாக இருந்திருக்குன்னா சத்தியமான ஞானம், தத்துவமான ஞானம், உண்மையான ஞானம். மீதி வேதாந்தங்களுக்கும் நம்ம வேதாந்தத்துக்கும் வித்தியாசம் இதுதான். மீதி பேர் வேதாந்தங்கள்ல சில பேர்லாம் சொல்லுகின்றார் லோகமே சூன்யம்னு சொல்லுகின்றார். சில பேர் என்ன சொல்றார், பிரம்மம் மாத்திரம் சத்தியம், மீதி எல்லாம் சூன்யமாக இருந்துருக்குன்னு சொல்றா. இப்படிலாம் எத்தையோ சொல்லிட்டு இருக்கா. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லாமல் பிரம்மத்து மேலே ஆரோபணம் செய்யப்பட்டதாக இருந்திருக்கிற வார்த்தைகள். அப்படியெல்லாம் இல்லாமல் உண்மையாக வேதம் காண்பித்த வழியிலே பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் திவ்யமங்கள விக்கிரகத்தோடு எழுந்தருளி இருக்கிற ஒரு நிலை, அந்த நிலையை அந்த விஷயத்துல சம்பூர்ணமான ஞானத்தை உடையவராக இருந்திருக்கவர். அந்த எம்பெருமானிடத்துல இருக்கிற பக்தி, அச்சுதனிடத்துல பக்தியும் எம்பெருமான் விஷயமான ஞானமும், பக்தி ஞானம் இரண்டுமே அபரிமிதமாக இருந்திருக்கு என்று சொல்லுகின்றார். இதற்கு காரணம் பக்தி பிரயுக்தமானதான் தத்துவ ஞானம்ன்றது ஏற்படுறது என்று. அபரிமித பக்தி, பக்தி ஞானம் தயோகு அமிர்தாப்திகி, ஞானமும் பக்தியும் ஆகிற ஒரு அமிர்த கடல், அது அமிர்த கடல்னு நிரூபணம் பண்றார் நாதமுனிகளுடைய ஞான பக்திய. அந்த அமிர்தம் போல இருக்கின்றது எம்பெருமான், அதாவது நாதமுனிகளுடைய பகவத் விஷயமான பக்தியும் தத்துவ ஞானமும். என்ன பண்ணும் அமிர்தம், அமிர்தம் நமக்கு ஜீவனத்தை உண்டு பண்ணும், சஞ்சீவனத்தை உண்டு பண்ணும். அழிவே இல்லாத தேவர்களுக்கு அமிர்தத்தை சாட்டத்தினாலதான் அவளுக்கு மரணமே இல்லாமல் இருந்துருக்கு. ஆகையால அந்த அமிர்தத்துவம், அது அமிர்தம்ன்றது வருது அமிர்தம் போல என்று. மிருத சஞ்சீவன மஞ்சனா ஜலேந்தோகோ என்பதாக சொல்லுகின்றார் பெருமாளுடைய கருணையை பற்றி சுவாமி தேசிகன். மிருத சஞ்சீவனம் இறந்தவனுக்கு கூட பிழைப்பூட்டு கூடியதாக இருந்திருக்கு எம்பெருமானுடைய கருணை என்பதாக. அப்படி அமிர்தம் போலே நமக்கு சஞ்சீவனத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கிறது அந்த நாதமுனிகளுடைய பக்தியும் ஞானமும் தத்துவ ஞானம் எல்லை கடந்ததாக இருந்திருக்கு. இந்த பக்தி எப்படிப்பட்டதாக இருக்கு, இது ஸ்வயம் பிரயோஜனமாக இருந்திருக்கு, உபாய பக்தி இல்லை. எம்பெருமான சேவிப்பதே புருஷார்த்தமாக எல்லோரும் எண்ணும்படியாக ஸ்வயம் பிரயோஜனமாக இருந்திருக்கு. இதை சமுத்திரமாக ரூபணம் பண்ணத்துக்கு காரணம் இதன் அளவு கடந்தமை, எல்லையில்லாததாக இருந்திருக்கிற பக்தி. அதை தெரியப்படுத்துவதற்காக அக்ஷயம் அழிவில்லாததாக இருப்பதை தெரியப்படுத்துவதற்காக அப்தி என்று சொல்லார். அபரிமிதாச்சித பக்தி தத்துவ ஞானாமிருதாப்தி பரிவாக. இப்படி ஒரு பெரிய சமுத்திரமா இருந்துருக்கு, பெரிய நீர்நிலை இருந்துருக்கு. பக்தி வெள்ளம், பக்தி மேல மேல வந்துட்டே ஓங்கிண்டே இருந்துருக்கு. அவருடைய தத்துவ ஞானமும் இருந்துருக்கு. இது பெரிய நிறைய ஜலம் வந்ததுன்னாக்க தரைய ஒரு ஓரமா அந்த கரங்கலண்ட மடைய உடைச்சு விடுவா. அந்த மடைய உடைச்சு விட்டாக்க அது என்ன ஆகும், அதி வேகமாக வெளில போகுமா தெளிந்த நீர். இப்ப இதுதான் நடக்கிறது. இப்ப எல்லா இடத்துலயும் மழை பெஞ்சு அப்புறமா அங்கங்க இருக்கிற ஏரிகள்ல இருந்து மடையெல்லாம் வெட்டி விட்டதுனால ஜலம் அதி வேகமா எல்லா இடத்துலயும் சூழ்ந்துட்டு இருக்கு பல ஊர்கள்ல. அந்த மாதிரியாக இவருடைய பக்தி ஞானமாக எல்லை கடந்ததாக இருந்திருக்கிற பகவத் விஷயமான பக்தி என்ன, தத்துவ ஞானம் என்ன, இவைகளாகிற ஒரு அமிர்த கடல், அமிர்தமாக நீர்நிலை இருக்க அந்த நீர்நிலை எல்லோருக்கும் உபயோகமாக ஆக வேண்டும் என்பதற்காக அந்த பக்தியினுடைய பரிவாகமாக வெளிப்பாடாக மடைய திறந்து விடுவது போல திறந்து விட்டு வரக்கூடியது இது அந்த நாதமுனிகளுடைய வாக்கு. சுபைர்வச்சோபிஹி, நாதமுனிகள் அருளிய கிரந்தங்கள், நியாய தத்துவம் முதலிய கிரந்தங்கள். அந்த கிரந்தங்கள் சுபைர் வச்சோபிஹி, சுபமான வச்சத்து, வாக்குக்கு ஒரு சுபத்துவம் எப்படி என்பது சொல்லுகின்றார்.
இது நியாயதத்துவம் முதலிய கிரந்தங்களையும் சொல்லலாம். நாதமுனிகள் தன்னுடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் காலக்ஷேபாதிகள் மூலமாக அருளி செய்த வார்த்தைகளையும் சொல்லலாம். இங்க இதெல்லாம் எப்படிப்பட்டது? சுபமான வார்த்தைகள். அந்த சுப சப்தத்துக்கு சுவாமி வியாக்கியானம் பண்றார், பெரியவாச்சான் பிள்ளையும் வியாக்கியானம் பண்றார். சுபம் என்பதற்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது சுபம் என்று சொல்லுகின்றார். சுவாமி வியாக்கியானம் பண்ற சுவாமி தேசிகன் அந்த சுப சப்தம் எதை சொல்லுகிறது என்று கேட்டால், ராமர் ராமாயணத்துல பரதனுடைய வார்த்தைய நினைச்சு சொல்றாராம். சம்ஸ்மராம்யஸ்ய வாக்யானி பிரியாணி மதுராணி ச ஹ்ருத்யான்யமிருத கல்பானி மனஸ் பிரஹ்லாதனானி ச. ராமர் லக்ஷ்மண சீதை மூணு பேரும் அங்க கோதாவரியில ஸ்நானம் பண்றா. அந்த கோதாவரிக்கு வர அந்த கோதாவரியில வரைச்சு அங்க இருக்கிற அழகெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா. ஆனா அப்பப்போ ராமனுக்கு அந்த பரதனுடைய நினைவு வந்துடுறதான். அப்போ பார்த்து சொல்ற லக்ஷ்மணர் இடத்துலயும் சீதையர் இடத்துலயும் சொல்ற, அத்தியந்த சுக சம்ருத்தா சுகுமாரா ஹிமார்திதா கதம் ஸ்வபர ராத்ரேஷு சரயூ அபகாஹதே. நாம ரெண்டு பேரானாலும் பெருமாளுடைய வார்த்தை ராமனுடைய வார்த்தையை பார்க்கணும். இப்போ விஸ்வாமித்ர ஆயிடுச்சும் போச்சு, நம்ம சின்ன வயசுலயே கல்லும் முள்ளும் காடும் பார்த்துவார். நம்ம இது எதையுமே பார்க்காதவன் பரதன் அத்தியந்த சுக சம்ருத்தா சுகுமாரா சின்ன பையன். அவன் போய் பரதன் போய் இந்த பூர்வ பிம்மால வேலையில போய் ஒரே குளிரா நடுக்கிற சமயத்துல போய் சரையூல போய் குளிச்சுட்டு வர்றாரு. எப்படி பண்றானோ தெரியலையே. கதம் துவபர ராத்திரேழு சரையூ மவகாகதே என்று சொல்லுகின்றார். அந்த பரதனை பத்தியே நினைச்சின்னு இருக்கார் ராமர் எப்ப பார்த்தாலும். அப்ப சொல்றார், சம்ஸ்மராமி அஸ்ய வாக்யானி பிரியாணி மதுராணி ச. இங்க வந்தாலும் கூட அந்த பரதனுடைய வார்த்தையே தான் நினைச்சிட்டு இருக்கேன். பெயர்பட்ட வார்த்தை, பிரியமான வார்த்தை, இனிய சொற்கள், ஹிருத்யாஹனி அமிர்த கல்பானி, அப்படியே மனசுலயே இருத்தக்கூடியதாக இருந்திருக்கிறது. அமிர்தம் பொழிவது போல இருந்திருக்கிறது. மனசுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தைகள் பரதனுடைய வார்த்தைகள், அதையே நான் நினைச்சிருக்கேன் என்று சொல்றேன். அப்போ வார்த்தைகளுடைய சுபத்துவம் என்பது இப்படிப்பட்ட குணங்களோடு இருக்கிறது தான் வார்த்தைகளோட சுபத்துவம் என்று ஏற்படுகிறது. அடுத்தது கிஷ்கிந்தா காண்டத்துல ஒரு பிரகரணம், அங்கேயும் ராமருடைய வார்த்தையை தான் சொல்லணும். அனுமார் ராமரிடத்துல பேசுறார். பம்பாசரத்துல ராமரும் லக்ஷணரும் வர இந்த சுக்ரீவனுக்கு சந்தேகம் ஏற்படுறது. இவ ராமலக்ஷணாலும் வாலி ரிஷிமுக பருவத்துல இருந்திருக்க வாலியினுடைய ஆட்களோ என்று சந்தேகம் ஏற்படுகிறது. நீ அந்த மாதிரி எல்லாம் சந்தேகப்படுவானா, இவர்களுடைய திருமுக மண்டலத்தை பார்க்கச்சேயே இவெல்லாம் மகாபுருஷால்னு எனக்கு தோன்றது, எதுக்கும் நான் நேர போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன்னு அனுமார் வர. அனுமார் இவர்களிடத்துல வந்து இவர்களோட பேசுற. அப்ப பேசச்சே எப்படி பேசினார் அப்படின்னு பாக்கணும். அது கொஞ்ச நாள் ரொம்ப நாள் பேசியிருக்கார். பேசின வரைக்கும் ஒரு தப்பு கூட இல்லாத பேசுறாரா. நாட்ருக்வேத விநீதஸ்ய நஹயஜுர்வேத தாரிணா நாசாம வேத விதுஷா சக்கியமேவம் விபாஷிதும். இப்படி ஒரு துளி கூட அபசப்தம் இல்லாமல் இப்படி பேசுறதுன்றது சுலபம் இல்ல. இவர் ரிக்வேதத்தையும் நான்கு வேதங்களையும் நன்கு அறிந்தவராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த மாதிரி பேச முடியும். நூனம் வியாக்கரணம் கிருத்தம் அனேன பகுதா ஸ்ருதம் பகுவியாகரதானேன நகிஞ்சித அபசப்திதம். இவ்வளவு பேசியும் கூட ஒரு வார்த்தை கூட போய், அதாவது அபசப்தமே வரல, இலக்கணப்பிழையோ சொற்பிழையோ பொருள் பிழையோ இல்லாமல் வந்திருக்கிறது என்றால்
இவர் பெரிய வையாக்கரண பண்டிதராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இது எல்லாத்த காட்டிலும் கடைசியில் ஒரு விஷயத்தை சொல்றார். இவருடைய வார்த்தை எப்பேற்பட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் இவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும். அந்த அவிஸ்திருதம் அசந்திக்தம் அவிலம்பிதம் அத்ருதம் உரத்தம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மத்யமேஸ்வரே. இவனுடைய வார்த்தையை நான் கொண்டாட பண்றது மத்யமேஸ்வரம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பேசுறது எப்படி இருக்கணும்ன்றதுக்கு சொல்ற உரஸ்தம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மத்தியமஸ்வரம். ஓன்னு கூச போட்டு சொல்லக்கூடாது, ரொம்ப மொள்ளவும் சொல்லக்கூடாது, மத்தியமமான ஒரு ஸ்வரத்துல மார்பிலேருந்தும் கண்டத்திலேருந்தும் வரக்கூடியதாக இருந்துருக்கணும். அப்படிப்பட்ட குரல்ல சொல்லணும். இவர் அந்த மாதிரி ஹனுமார் பேசுறாராம். அது மாத்திரமில்ல, அவர் பேசுறது அவிஸ்தரம் அசந்திக்தம் அவிலம்பிதம் அவ்யதம். அவிஸ்தரம் ரொம்ப பெருசா நீட்டின்னு சொன்னாக்கா அது மொத்தத்தையும் எப்போ பாயிண்ட் வர போறதுன்னு பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பொறுமை இருக்காது. ஆகையால எவ்வளவு தூரத்துக்கு தெரியப்படுத்தணுமோ அவ்வளவு தூரத்துக்கு அது ரொம்ப விஸ்தாரம் இல்லாமல் ரொம்ப சுருக்கமும் இல்லாமல் திட்டமாக சொல்றாராம். வார்த்தை இருந்துட்டு இருக்கான், அந்த சொல்லச்சேயே சந்தேகம் ஏற்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை சொன்னா அந்த வார்த்தைகள்ல நம்பிக்கை ஏற்படாது. சந்தேகம் துளியும் இல்லாதவாறு வார்த்தைகள் அசந்திக்தம் அவிஸ்தரம் அசந்திக்தம் அவிலம்பிதம் அவ்யதம். சில வார்த்தைகளை சொல்றோம். இப்போ வார்த்தைகளை விளம்பமாக முள்ள முள்ள பேசின்றிருக்கிறது. இப்படி முள்ள முள்ள நிதானமா பேசியிருந்தாக்கா பொறுமையே போயிடும். இவர் எப்ப சொல்லி முடிச்சு நாம எப்ப அவர்ந்த விஷயத்த வாங்கிக்கிறதுன்னு சொல்லி அந்த மாதிரி இல்லாமல் திட்டமாக வார்த்தையா சரி வேகமா தடப்படுத்துறதுடன் சொல்லிட்டாலும் புரியாது. அப்படியும் இல்லாமல் எப்படி உண்டோ அப்படி அவிஸ்திருதம் அசந்திக்தம் அவிலம்பிதம் அவ்யதம். இப்படிப்பட்டதாக வார்த்தை ஒரு உபன்யாசம் பண்ணணும்னாக்க இந்த மாதிரி பண்ணணும்ன்றத ராமர் காண்பிச்சு கொடுத்துருக்கார். ஓன்னு குச போட்டும் பண்ணக்கூடாது, ரொம்ப மந்தமாகவும் பண்ணக்கூடாது, திட்டமான ஸ்வரத்துல பண்ணணும். இது நாம சொல்ற வார்த்தைகளுக்கு ரொம்ப விஸ்தாரமும் இல்லாமல் ரொம்ப சுருக்கமும் இல்லாமல் சொல்லணும். அதோட மாத்திரம் இல்லாமல் தெளிவாக சொல்ல வேண்டும். அதுல மறுபடியும் ஒரு சம்சயத்தை ஏற்படுத்துற மாதிரி இப்படி சொன்னாரா அப்படி சொன்னாரா இதுக்கு என்ன அர்த்தமோ நமக்கு தெரியலையேன்னு இன்னொருத்தர் கேட்கிற மாதிரி வச்சுக்க கூடாது. அந்த மாதிரியாக தெளிவாக சொல்ல வேணும். அசந்திக்தம் சம்சயம் ஏற்படாத மாதிரி சொல்ல வேண்டும். அதோடு மாத்திரம் இல்லாமல் ரொம்ப முள்ளையும் சொல்லக்கூடாது. அதாவது ரொம்ப நிதானமா எப்பயோ பிரகரே பிரகரே உச்சரன்னு சொல்லி ஒரு வார்த்தைக்கு ஒரு நாள் எடுத்துட்டு அப்படியும் பேசக்கூடாது. அதே சமயத்துல தட தட தடன்னு ரொம்ப வேகமா சொல்லி புரிஞ்சுக்காத போயிடுற மாதிரியும் பேசக்கூடாதுன்னு இப்படிப்பட்டதாக அமையணும்னு சொல்ற. இதுதான் வார்த்தைகளுக்கு சுபத்துவம். அப்படிப்பட்டதாக அமைந்திருக்கிறது நாதமுனிகளுடைய திருவாக்கு என்பதை இங்கு சொல்லுகின்றார். சுபைர் வச்சோபிஹி அப்படின்னா இது அப்படி வார்த்தைகளாலே இந்த சாத்விக ஜனங்களுக்கு இடையே அவதாரம் செய்தவராக இருந்திருக்கிற நாதமுனி. லோகே அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தம், இப்படிப்பட்ட எவ்வளவு பாபம் பண்ணவாள் நடுவுலையும் பகவத் விமுகாளுடைய நடுவுலையும் அவதாரம் பண்ணி எம்பெருமானையே, அதாவது எம்பெருமானிடத்திலிருந்து தூர போகின்றவர்கள் இடையிலையும் அவதாரம் பண்ணி அவர்களையும் நல்வழிப்படுத்துவதற்காக அவதாரம் பண்ணினவனாக இருந்திருக்கிற நாதமுனி. லோகேவதீர்ண அவர் அவதரிப்பது பெருமாள் மாதிரிதான். இங்கேயும் அவதார சப்தத்தை சொல்ற பெருமாள் அவதாரம் பண்ணது சாது பரித்ராணத்திற்காக. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய்ச்ச துஷ்கிருதாம் என்று சொல்லுகின்ற அதே மாதிரி நாதமுனிகள் அவதாரம் பண்ணதும் சாது பரித்ராணத்திற்காக, சாதுகளை ரட்சணம் பண்ணுவதற்காக. லோகேவதீர்ண பரமார்த்த சமக்ர பக்தி தத்துவம்.
சம பரமார்த்த சமக்ர பக்தி யோகா, ஏன் பரமார்த்தமாக இருந்திருக்கு, ஸ்வயம் பிரயோஜனமாக இருந்திருக்கு. நாதமுனிகளுடைய பக்தி, நாதமுனிகளும் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணவர் தான், ஆனா அவருடைய பக்தி என்பது பரமார்த்தமாக இருந்திருக்கிறது, அதுவே ஸ்வயம் பிரயோஜனம். பெருமாளை போய் நாம கோவில்ல போய் பெருமாளை சேவிக்கிறோம், என்னத்துக்காக சேவிக்கிறோம்? பெருமாளை சேவிச்சாதான் நமக்கு நம்மளுடைய பிரபத்தி பூர்த்தியாகுமா, நமக்கு அப்பதான் மோட்சம் வருமானா? கிடையாது. என்னைக்கு நமக்கு ஆச்சாரியால் நமக்கு ஆச்சாரியால் நம்ம கொண்டு போய் எம்பெருமானிடத்துல கொண்டு சரண் சேர்த்து நம்ம பரத்தை அவரிடத்துல விட்டுட்டாலோ, பரன் நியாசம் பண்ணிட்டாலோ, அப்போ நமக்கு மோட்சத்தை பத்தி பிரச்சாரமே இல்லை. ஆகையால அந்த பரநியாசம் ஆச்சாரியர்கள் பண்ணிட்டபடினால நமக்கு விசாரம் இல்லை. ஆனா நம்ம போய் நித்தியம் பெருமாளை சேவிச்சுன்னு பெருமாளிடத்துல பக்தி பண்றதுக்கு காரணம் என்னன்னா, அதுவே ஸ்வயம் பிரயோஜனமாக இருக்கிறது. அந்த கைங்கரியமே புருஷார்த்தமாக நினைச்சிருக்கு. அப்படிப்பட்டதான பக்தி பரமார்த்த சமக்ர, பரமார்த்தன்னு ஒன்னு சொன்னா போறோம், சமக்ரன்னு ஒன்னு சொல்லியிருக்கார். இதுவே உபாயமாகவும் இருந்துருக்கு, பலத்தை அழிக்க வல்லதாக இருந்துருக்கு, புருஷார்த்தத்தை குடிக்க வல்லதாக இருந்துருக்கு, நீ எதையும் தேடிண்டு போகவானான்ற மாதிரி இருந்துருக்குன்றது. அப்படிப்பட்ட பக்தி யோக, பக்தி யோகத்தை உடையவராக இருந்துருக்கிற நாதமுனையே, நாதமுனையின் பொருட்டு மூணு ஸ்லோகத்திலையும் நாதமுனி நாதமுனின் நாதமுனி சப்தத்தை சொல்றார். நமோ சிந்தாத்வதா கிளிஷ்ட ஞான வைராக்கிய ராசையே நாதாய முனையே காத பகவத் பக்தி சிந்தவே, அங்கேயும் சொல்லிட்டார். தஸ்மை நமோ மதுஜிதங்கிரின்ற சொல்ல செய்யும் நாதமுனி சப்தம் வந்துடுத்து. இங்கேயும் பூயோ நமோ பரிமிதாச்சிதன்னு சொல்ற இடத்துலயும் நாதமுனிகளுடைய நாதமுனின்னு அந்த பிதாமகனுடைய திருநாமத்தை சொல்லியிருக்கார். அது சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, குரு பாதாம்புஜம் தியாயேத்து குருநாம ஜபேத் சதா. ஆச்சாரியனுடைய திருவடியை எப்பவும் தியானம் பண்ண வேண்டியது, ஆச்சாரியனுடைய திருநாமத்தையே அஷ்டாட்சரம் மாதிரியாக ஆச்சாரியனுடைய திருநாமத்தை எப்பவும் சொல்லிட்டு இருக்க வேண்டியது. குரோர் வார்த்தா கதாஞ்செய்வ குரோர் அந்யம் ந பாவயது. எப்ப பார்த்தாலும் ஆச்சாரியனுடைய வார்த்தைகளையும் ஆச்சாரியனுடைய விருத்தாந்தங்களையும் சொல்லிட்டு இருக்க வேண்டியதுன்னு சொல்லியிருக்கப்படினால அந்த சாஸ்திரத்தை பரிபாலனம் பண்ணுகிறார் இங்கு ஆளவந்தார். ஆகையாலதான் நாசமுனிகள்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற அந்த ஆச்சாரியனுடைய திருநாமத்தை ஜபம் பண்ற மாதிரி மீண்டும் மீண்டும் சொல்றார். நாதமுனையே யமினாம்பராய, அவர் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கார்? யமினாம்பராய, யமி என்பதுனால அதாவது புலன்களை அடக்கி மூன்று கரணங்களையும் எம்பெருமானிடத்திலேயே நிலைப்படுத்தி மூன்று கரணங்களாலேயும் எம்பெருமானையே ஸ்தோத்திரம் பண்ணுபவர்களாக இருக்கிறவர்கள் யமிகள், மனநசீலர்கள். நம்மாழ்வார் முடியானே என்கிற ஒரு பதிகத்திலே ஒரு பத்து அந்த பத்து பாசுரங்கள்னாலே அருளி செய்கின்றார். அந்த மனசு எம்பெருமானையே நினைக்க வேண்டும், ஒவ்வொரு இந்திரியங்களும் முடியானே உலகும் தொழுதேத்தும் சீர் அடியானே முடியானே. அவன் லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்திருக்கான். லோகத்துல ஒரு மூன்று லோகத்துல இருக்கிறவாளும் தொழுது ஏத்தும் சீர், எல்லாரும் தொழுதி ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பை உடைத்ததாக இருந்திருக்கிற திருவடியை உடையவனே, ஆழ்கடலை கடந்தாய் உள்ளூர் கொடியானே கொண்டல் வண்ணா நிலமே கஷ்யாமலனேன்னு அர்த்தம். அண்டத்து உம்பரில் நெடியானே, தேவதைகளுக்கெல்லாம் தேவதனாக இருந்திருக்கிறவனே என்று கிடக்கும் என் நெஞ்சமே, என்னுடைய மனசு உன்னையே எப்பவும் நினைச்சின்றிருக்கும். என்னும் எப்போதும் என் வாசகமே, என்னுடைய வாக்குகள்லாம் எப்படி சொல்லின்றிருக்கோம்? உன்னையே சொல்லும்படியாக இருந்திருக்கோம். என்னுடைய வார்த்தை என்னுடைய கைகள் உன்னையே தடவும், என்னுடைய கண்களை உன்னை மெய்கொள்ள காண விரும்பும் என் கண்களே என்று ஒவ்வொரு இந்திரியங்களும் பகவத் விஷயத்திலேயே நிலைத்திருக்கக்கூடியதாக இருந்திருக்குன்னு அந்த தசகத்துல நம்மாழ்வார் அருளி செய்கிறார். அந்த மாதிரியாக இருக்கிறவர்கள் தான் யமிகள். அவர்களில் சிரேஷ்டராக இருந்திருக்கிற அந்த நாதமுனிகளை சொல்லுகின்ற யோ நமஹா என்று அந்த நாதமுனிகளின் பொருட்டு தங்களுடைய பிரணாமங்கள் என்று சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார் ஆளவந்தார். மேற்பட்ட ஆளவந்தாருடைய அனுகிரகமும்
கலவந்தாருக்கு ஆச்சாரியனாக இருந்திருக்கிற நாதமுனிகளுடைய அனுகிரகமும் சுவாமி தேசிகனுடைய அனுகிரகமும் நம் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய திருவடி தாமரைகளே நமக்கு புகழ் என்கிற எண்ணத்தோடும் நாம் இருந்து அவர்களுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரவர்களாக ஆக வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவி கார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.